வணக்கம். நான் உங்கள் கவிதா அறுமுகம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். பன்னீர் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். இதுக்கு பேர் பன்னீர் பாப்கார்ன். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்குற சூப்பர் ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் இது. வாங்க, இது என்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பன்னீர் வந்து இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பன்னீர் எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த பன்னீருக்காக ஒரு பேட்டர் ரெடி பண்ணோம். அதுக்கு மைதா மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன், ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இல்லை, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். சில்லி பவுடர் ஒரு, நம்ம காரத்துக்கு எவ்வளவோ நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கேன். இது வந்து நம்ம தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. இப்போ நம்ம பஜ்ஜிக்கெலாம் எப்படி டிப் பண்ணி எடுப்போமோ அந்த இதில் நல்லா கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி. இந்த பன்னீர் மேலே இந்த மாவு வந்து நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம பன்னீரை வந்து கோட் பண்ணுறதுக்கு ஒரு கிறிஸ்பிக்கு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து இந்த மாதிரி பொறிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து ரெடிமேடாக கடையிலையும் கிடைக்குது, அது வாங்கினாலும் சரி, இல்லைன்னா நம்மளே வந்து வீட்டில் ஆயிலில் இந்த மாதிரி பொறிச்சு வச்சுக்கலாம். இது வந்து நல்லா பவுடராக நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பன்னீர் பாப்கார்ன் செய்யறதுக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். பன்னீர், இந்த பேட்டரு, அது மேலே கிறிஸ்பிக்கு இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ், இவ்வளோ தான். இது இருந்தால் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ஆயில் ஹீட் ஆகிற சமயத்துலேயே இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். வாங்க, இதை எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நான் வந்து வானிலையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ வாங்க, இதை எப்படி போடலாம். இப்போ முதல்ல இந்த மாதிரி ஒரு பன்னீர் பீஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த பேட்டரில் இப்படி போட்டுருங்க. போட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு இதை எடுத்து அப்படியே இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் நல்லா இப்படி கோட் ஆகிற மாதிரி போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆயிலில் போட்டுடலாம். இதே மாதிரி ஆயில் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. இன்னொன்று போடுற பாருங்கள். பன்னீர் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த பேட்டரில் போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இதை கார்ன்ஃப்ளேக்ஸில் நல்லா எல்லா சைடும் இப்படி படுற மாதிரி நல்லா இப்படி கோட் பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதை வந்து அப்படியே ஆயிலில் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், நம்ம போட்ட பன்னீர்லாம் அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க. ஸ்லோவாக வச்சு பண்ணுங்கள் தீ மட்டும், அப்போ தான் அது வந்து கருகாமல் இருக்கும். எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான், ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டால் நம்ம பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம இந்த ஸ்நாக்ஸை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங்கில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு உங்கள் பசங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான், நம்ம பன்னீர் பாப்கார்ன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டான அந்த பன்னீர் வந்து இருக்கும். இப்போ இதை எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சிடறேன். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ போட்டு வச்சுருங்க. நம்ம பன்னீர் பாப்கார்ன் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், இங்கே பாருங்கள், மேலே வந்து சாஃப்ட் கிறிஸ்பியாகவும் உள்ள பாருங்கள். பன்னீர் சாஃப்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
அவ்வளோதான், நம்ம பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் குட்டீஸ்க்கு எல்லாருக்கும் இந்த பன்னீர் பாப்கார்னை செஞ்சு கொடுத்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த சூப்பரான வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.